வெல்கம் டு நீலாஸ் என்டர்டைன்மெண்ட். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சுவையான சத்தான வெந்தயக்கீரை பிரியாணி செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கட் வெந்தயக்கீரை மீடியம் சைஸில் இருக்கணும். மூணு தக்காளி, மூணு வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், பச்சை பட்டாணி ஒரு கப்பு, பட்டை, ஏலக்காய் கிராம்பு ஒரு மூணு, கல்பாசி, பிரிஞ்சு லீவ், பிரியாணி இலை, தயிர் கால் கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது குக்கர் எடுத்துக்குவோம். குக்கரில் ஒரு ஸ்பூனு நெய் போடுவோம். நெய் சேர்த்ததுக்கு அடுத்தது கடலை எண்ணெய் ஒரு 50 மில்லி எடுத்துக்கோங்க. அடுத்து பிரியாணி இலை 2 போட்டுக்கோங்க. ஆல்ரெடி எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும், அதிகமாக வதங்க தேவையில்லை. ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. அடுத்து தக்காளி, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாசனை போகிற அளவுக்கு. 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சள்தூள், 1 ஸ்பூனு தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சுண்டிடுச்சு. தயிர் இந்த சமயத்தில் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பச்சை பட்டாணி மிக்ஸ் பண்ணிக்க நல்லா கிளறி விடுங்க. இப்போ வெந்தயக்கீரையை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும் வெந்தயக்கீரை. நல்லா வெந்தயக்கீரை வதங்கிட்டே இருக்குது பாருங்கள். நல்லா வெந்துச்சு. பட்டாணி வெந்தயக்கீரைலாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் புதினாவும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. நல்லா புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் நேரம் மூடி வைங்க, 1-2 நிமிஷம். அது பட்டாணியில் கொஞ்சம் நல்லா இது வேகணும். இப்போ பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு, வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் தண்ணி ஊற்றணும். நாங்கள் 400 கிராம் ரைஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு 700 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் லெவல்லேருந்து 100 மில்லி கம்மியாக ஊற்றுங்க. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிக்குவோம். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கணும். கொதி வருது. அரிசி போட்டுட்டு குக்கரை மூடிடுவோம். விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். அப்புறமா 3 ஸ்பூனு நெய் சேர்த்துக்குவோம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
சுவையான வெந்தயக்கீரை பிரியாணி ரெடி. சாப்பிடலாம் வாங்க. சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.